ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். வெங்காயம் 3, ஏலக்காய் 3, பட்டை 1, கிராம்பு 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி எலை 1, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 5, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, அரை மூடி தேங்காய். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா 250 கிராம், அதாவது 1/4 கிலோ, 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணியிருப்போம். ஒரு தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எல்லாத்தையும் துருவி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை அரைச்சி அதுலேருந்து இந்த மாதிரி தேங்காய் பால் வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெயையும் ஊற்றிக்கலாம், ஆனால் நீங்கள் நெய்யில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி எலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வச்சுருக்க 4-5 முந்திரியும் 2 உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். மிளகு நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், ஆனால் அதை சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்காக 2 பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் போட போகிறோம். அப்புறம் இந்த மிளகு, வேறு எதுவும் நம்ம காரத்துக்காக தேங்காய் பால் சாதத்தில் சேர்க்க போகிறதில்ல. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நம்ம இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதுனால தேங்காய்ப்பால் சாதம் டேஸ்ட்டாக இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் பழையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு அதே அளவில் 2 மடங்கு தண்ணி ஊற்றணும், அதாவது 2 கப்பு ஊற்றணும். நம்ம செய்கிறது தேங்காய் பால் சாதம்ன்றதுனால நம்ம இதில் தண்ணி ஊற்றாமல் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். 4 விசில் போல் வரட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் 4 விசில் போல் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சாதம் குழையவும் இல்லை, விதை விதையாகவும் இல்லை, தண்ணியும் அதில் இல்லை. பார்த்தீங்களா, கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிருக்கு. இப்போ இது சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு கூட நீங்கள் முட்டை கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் இல்லாமல் கூட நீங்கள் தேங்காய் பால் சாதத்தை சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.